ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 13 ஸ்லோகம் 33. ஸோ இது சேத்ரஞ்ஞ சேத்ர சேத்ரஞ்ஞ விவாக யோகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து அடுத்து வருகின்ற எல்லா அத்தியாயங்களுமே ஞானத்தின் மிக உயர்ந்த நோக்கத்தை அல்லது நான் யார், இறைவன் யார் என்ற அந்த ஆன்மீகத்தின் உச்சகட்ட தத்துவத்தை விவரிக்கக்கூடிய ஒரு அத்தியாயமாக அமைகின்றது. அது 13லிருந்தே ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த 13வது அத்தியாயத்தில் ஆத்மா தேகம் பிரகிருதி புருஷன் க்ஷேத்ரம் க்ஷேத்ரஞன் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணி காட்டி அழகா இந்த உலகம் அப்படின்றது என்னது, நீ யாரு, இறைவன் யாரு, இந்த உலகத்துக்கும் உனக்கும் உள்ள சம்மந்தம் என்ன, இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அத்தியாயம் தான் இந்த 13வது அத்தியாயம். ஸோ பர்டிகுலரா அவர் வந்து பிரகிருதி புருஷன் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிறது புருஷன் மட்டுமே, அவன் தான் எல்லாமாக இருக்கிறான், அவன் தான் சுத்தம் பரிசுத்தமானவன், ஆதி அந்தம் இல்லாதவன், நிரந்தரமானவன், உண்மையானவன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு குவாலிட்டிஸோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு புருஷன் பேர் கொடுத்துருக்காரு, அல்லது ஆத்மான்னு ஒரு பேர் கொடுத்துருக்காரு, க்ஷேத்ரஞன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அந்த நேம்ஸ் வந்து அது கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு சைடில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எது ஒன்று இருக்கு இந்த உலகத்துல, ஒன்னே ஒன்று தான், அதுக்கு பேர் ஆத்மான்னு வச்சுக்கோ, அதுதான் நிரந்தரமானது, சாஸ்வதமானது, எங்கும் இருப்பது, எல்லாமா இருப்பது, என்றும் இருப்பது, உண்மையானது, அழிவில்லாதது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு கொடுத்துட்டு அதுவே ஒரு மாயையாய் பிரகிருதி அப்படின்னா மாயை, மாயையின் சம்பந்தத்தோடு, பிரகிருதியின் சம்பந்தத்தோடு உலகமாக விரிந்திருக்கிறது அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். அப்போ புருஷன்னா யாரு, உண்மையான வஸ்து. பிரகிருதினா என்ன, அந்த உண்மை வஸ்து எடுத்துக்கொண்ட வேஷம் பிரகிருதி. அப்ப உண்மை வஸ்து எடுத்துக்கொண்ட பொய் வேஷம் பிரகிருதி அப்படின்னு ஆயிடுது. அப்ப இந்த பிரகிருதிங்கிறது டோட்டலா பொய்யா அப்படின்னா பொய்யும் டோட்டலா எப்படி சொல்ல முடியும், அந்த உண்மைதானே பொய். விளையாட்டிற்காக, ஒரு மாயைக்காக, ஒரு ஃபன்னிற்காக அது பொய்யாக வேஷம் அணிந்து கொண்டு வந்திருக்கின்றது என்ற இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ இந்த ரெண்டு விஷயமும் பெர்ஃபெக்டா எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு கன்ஃபியூஷனே வராது. இதுல ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் டோட்டலா ஹி வில் பி கன்ஃபியூஸ்டு. இதைத்தான் வந்து ரிப்பீட்டடா நமக்கு எடுத்து சொல்லப்பட்டு கொண்டு வந்து தொடர்ந்து அத்தியாயத்துல இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஈக்வேட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப பிரகிருதி புருஷன் இந்த ரெண்டும், இது உண்மை இது பொய், இது உண்மை இது பொய் அப்படிங்கிறதுக்காக இதை டோட்டலா நீ நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது. ஏன் நெக்லெக்ட் பண்ண முடியாதுன்னா இதுதான் இதுவா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ண, இதுதான் இதுவா இருக்குன்றதுக்காக இது உண்மை ஆயிடாது, இதுவே உண்மை ஆயிடாது, இந்த பொய் வந்து உண்மை ஆயிடாது. அப்போ உண்மைன்னா இது மட்டும்தான், பொய்னா அந்த உண்மை எடுத்துக்கொண்ட பொய், இது பிரகிருதி தனியா இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்லணும். சோ கடந்த ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பிரகிருதி அந்த ஆத்மாவை, பிரகிருதி வந்து ஆத்மாவை விட்டு தனிச்சிருக்க முடியாதுரா, நீ எதை பார்த்தாலும் ஆத்மாவே பாரு, ஆத்மாதான் எல்லாமே இருக்குன்னு பாரு அப்படின்னுட்டும் சொல்லுவாரு. அப்போ நம்ம உடனே என்ன தோணிடும்னா அந்த மாயையில நடக்கக்கூடிய உயர்வு தாழ்வு, வில்லன் வேஷம், ஹீரோ வேஷம், நல்லவன் கெட்டவன், இது எல்லாமே ஆத்மாவுக்குள்ள பொருந்திடுமோ, ஆத்மாவே எல்லாமா இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆத்மா அப்பழுக்கற்றவன், தூயவன், பரிசுத்தமானவன் எல்லாம் ஓகே, பட் அதுவே விளையாட்டிற்காக, அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக, ஃபன்னுக்காக எல்லா கரப்டட் ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு சரியா. இப்ப கரப்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஆத்மாவுக்கு இல்லை, ஆனா ஆத்மா தான் சும்மா நாச்சுக்கும் கரப்டட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அப்ப சும்மா நாச்சுக்கும் தான் கரப்டட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு அப்படின்றதையும் இந்த ரெண்டையும் புரிய வைக்கணும். அப்போ இந்த உலகம் முழுக்க கண்ணனே நிறைந்திருக்கிறான், கண்ணன் தான் இங்க ஆத்மா, ஆத்மாவே நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வேளையில உண்மையில் அது உண்மை அல்ல, அது பொய் தோற்றம் தான், அப்போ உண்மை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ரெண்டையும் தான் மாத்தி மாத்தி இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு வந்தோம். போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருந்தாரு, ஆகாசம் எங்கே இல்லை பிரவேசிக்காமல் ஆனால் எதனாலும் எப்போ உபாதை அடைந்ததுண்டா. ஸோ ஆகாயம் மாதிரி அது எல்லா இடத்துலையுமே இருக்கு, ஆனா ஆகாயம் எதனாலும் அன்டச்சபிளாக இருக்கு. இந்த மாதிரி பிரகிருதியினால ஆத்மா பாதிக்காது, இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஆத்மாவை பாதிக்காது சரியா. இப்ப ஆத்மா ஆத்மானா யாருன்னு நினைச்சிடாதீங்க, நான் தான்
நான் என்னை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, நான் ஒருவனே ஆத்மா, இங்கே நான் மட்டுமே இருக்கிறேன். நான் நான் காட்டும் போது இந்த உடம்பை நான் காட்டுறதாவோ இந்த ட்ரெஸ்ஸை காட்டுறதாவோ நினைச்சிடாதீங்க. அனைத்துக்கும் ஆதியாய் அந்தமாய் இருக்கக்கூடிய ஒரு பேஸாக இருக்கக்கூடிய அந்த நானே காட்டிக்கொண்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு யார் பேரு, இதுக்கு ஆத்மானு பேரு, புருஷன்னு பேரு, சித்ரங்கன்னு பேரு, என்ன வேணா வச்சுக்கோங்க, கண்ணன்னு பேரு. அப்போ நானே ஒரு கற்பனையால் உருவாக்கிய இந்த உலகமும் இங்கே தென்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே என்ன தவிர என்னென்னமோ இருக்கு, என்ன தவிர எதுவுமே கிடையாதுங்க. நான் தான் எல்லாமே எல்லா வேஷத்துலயும் இருக்கேன். அப்போ அது எது, அது எப்படி அப்படின்னா, சும்மா நாச்சுக்கும் வேஷம் போட்டு இருக்கின்றேன். அது கற்பனை. அது என்னது, எனது கற்பனை. கற்பனைனா என்னது, பிரகிருதி. எனது பிரகிருதினா கற்பனையோடு நான் சம்பந்தப்படும் போது. இப்ப சம்பந்தப்படும் போது இந்த உலகமாய் விரிந்து எத்தனையோ ரூபங்கள் கொண்டு இருப்பது அனைத்தும் நானே. ஏற்றத்தாழ்வுகளோடு இருப்பது நானே. இப்படி எத்தனை ஏற்றத்தாழ்வுகளோடு நான் இருந்தாலும் உண்மையில் நான், உண்மையில் நான் தூயவன், அப்படுக்கற்றவன், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கும் உட்படாதவன் என்ற இந்த ரெண்டு உண்மையை மாற்றி மாற்றி சொல்லும் போது, ஆகாயம் அத்தனைக்கும் இடம் கொடுத்து கொண்டிருந்தாலும் உண்மையில் ஆகாயம் எதனாலும் பாதிக்கப்படுமா? சிமிலர்லி, அப்ப என்னுடைய மாயைக்காக என் கற்பனையில் ஆயிரம் ஆயிரம் வித்தியாசங்களை கொண்டு நான் வாழ்ந்திருந்தாலும் அதனால் நான் பாதிப்படையவேனா என்ற அந்த விஷயத்தை 32 சொல்லிட்டு 33 அதையே வந்து ஸ்ட்ராங்க சொல்லி முடிக்கிறாரு. அதை நான் படிக்க போறேன், கேளுங்க. காந்தத்தின் சாமிபியத்தில் இரும்பு இருந்த இடம் விட்டு நகர்ந்து போனாலும் காந்தம் இரும்பாகிறதில்லை. ஆக்சுவலி காந்தத்தை வச்சீங்கன்னா இரும்பு ஆட்டோமேட்டிக்கா நேரா போய் ஒட்டிக்கும். காந்தம்தான் இரும்பை இழுத்தது. அப்போ இரும்பும் காந்தமும் ஒன்னா? இரும்பு வேற, காந்தம் வேறதான். பட் ஸ்டில் காந்தம் இல்லாம இரும்பால ஒரு மண்ணும் செய்ய முடியாது. அப்போ எந்த ஒரு ஆக்ஷன், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா ஆக்ஷனுக்குமே யார் காரணம்னா, அந்த பரிசுத்தமான இருக்கின்ற, சாரி, ஆக்ஷனுக்கு யார் காரணம்னா பிரகிருதி. பட் பிரகிருதி ஆத்மாவா இருக்க முடியாது, மாயை ஆத்மாவா இருக்க முடியாது. இப்ப காந்தம் இருக்கு, இந்த காந்தம் தான் வந்து இரும்பு ஒட்ட வைக்கிறதுக்கு, அதாவது நகர்றதுக்கு காரணமா இருக்கு. ஆனா காந்தம் நகற்றியதான இல்லை. இவன் காந்தம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அடுத்தடுத்து சூரியன் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா புரியும். காந்தம் அதன் தன்மையில் அதுவாகத்தான் இருந்தது, இரும்பு அதனோடு வந்து ஒட்டி கொண்டது. அப்ப அது ஒளிந்து கொண்டிருக்கிறது, அது தன்னுடைய தன்மையில் இருக்கின்றது. ஆனால் அந்த தன்மையினாலேயே பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயங்களின் நடப்பிற்கும் தன் தன்மைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, பட் இட் ஹேப்பன்ட் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லி. காந்தம் பிடிச்சி இழுக்கல, காந்த தன்மையினாலே இரும்பு தானாக அங்கே இழுத்து கொள்ளப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆத்மா தூயவன், அப்படுக்கற்றவன், அவன் அப்படித்தான் இருக்கின்றான். ஆனால் அவன் கற்பனையின் சம்பந்தத்தால் இங்கே ஏற்றத்தாழ்வுகள், ஆக்சன்ஸ், என்னென்னமோ அந்த உலக வியாபாரங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உலக வியாபாரங்கள் ஏதிலும் ஆத்மா ஒட்டாதவனாக இருக்கின்றான். உலக வியாபாரங்கள் நடப்பதற்கு ஆத்மாவே காரணம் என்றாலும் என்னென்ன உலக வியாபாரங்கள் இப்படி இப்படி நடக்கிறது அப்படின்றத ஆத்மாவோட ஒட்டாத, ஆத்மா செய்யுதுன்னு நினைக்காது. ஆத்மா பிரகிருதியின் சம்பந்தத்தை கொண்டு அத்தனையும் பிரகிருதியின் சம்பந்தப்பட்டாதான் நடக்கும். பட் பிரகிருதி தான் காரணம் அப்படின்னா கற்பனை தான் காரணம், மாயை தான் அனைத்தும் காரணம். விளையாட்டில் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது, உண்மையில் அந்த ஏற்றத்தாழ்வு ஆத்மாவினிடத்தில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு காந்தம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அதான் அது தன்மையில் இருக்கின்றது, ஆனால் இரும்பு அங்கே தானாக வந்து ஒட்டியது. இரும்பு ஒட்டியதற்கு காந்தம் பொறுப்பல்ல. அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக புரியணும், அடுத்து படிக்கிறது. அதே போலவே இருக்கிறது க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் உள்ள சம்பந்தம். க்ஷேத்திரம்னா ஆத்மா, க்ஷேத்ரஜ்ஞனா பிரகிருதி. ஸோ இப்படித்தாண்டா இருக்கு க்ஷேத்ரனுக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் உள்ள சம்பந்தம். ஸோ இவன் எதுவுமே செய்வதில்லை, ஆனால் அத்தனையும் நடப்பதற்கு இவன் காரணமாக இருக்கின்றான். இவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, ஆனா இவன் செய்யல, இவன் ரீசன் கிடையாது, இவன் காரணம் கிடையாது. இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த காந்தம் எக்ஸாம்பிள் சொன்னாரு. தீபத்தின் பிரகாசத்தை கொண்டு வீட்டில் இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள், ஆயினும் தீபத்துக்கும் வீட்டில் உள்ளவர்கள் நடுவில் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஸோ இட்ஸ் அகெயின் தீபம் எக்ஸாம்பிள், சூரியன் எக்ஸாம்பிள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இப்போ தீபத்தின் உதவி கொண்டுதான் எந்த வேலையும் நீங்க செய்ய முடியும். ஒரு திருடன் திருடன்னா கூட ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு தான் அவன் திருட முடியும். அப்போ தீபம் இல்லாம எந்த வேலையும் நடக்காது அப்படின்றதுக்காக நீங்க செய்யற திருடுத்தனத்துக்கோ அல்லது நல்லத்தனத்துக்கோ தீபம் பொறுப்பாக முடியுமா?
அது ஒளியை கொடுப்பது அதன் இயல்பு, அது ஒளியை கொடுத்தது. அந்த ஒளி இன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற போதிலும் நீங்கள் செய்கின்ற நல்ல கெட்ட செயல்களுக்கு தீபம் பொறுப்பாகாது. சிமிலர்லி க்ஷேத்ரங்கன் எப்போதும் தூயவன், அப்பழுக்கற்றவன், அவன் நல்லவன், சாரி ஆதி அந்த இல்லாத அனைத்துமாய் இருப்பவன் அவன் த பேஸ். பட் விதவுட் தட் பேஸ் இங்கு பிரகிருதியில நாடகம் நடக்காது. பட் அதனுடைய சம்பந்தத்தால் நாடகம் நடக்கிறது என்பதற்காக இந்த நாடகத்தில் நடந்தேறும் நல்ல கெட்ட விஷயங்களை இதனோடு ஒட்டாதே. இதற்கு இதற்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா இது நீங்க என்ன நடந்தாலும் இது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இன்ஃபேக்ட் அது நடப்பது அனைத்தையும் ஆனந்தமாக அனுபவிக்கும் வல்லமை கொண்டதாகவும் இருக்கும். இது எந்த வகையிலும் இது பாதிக்காது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கும். உங்க இதெல்லாம் சொல்லணும்னா இங்க வந்து உலகத்துல என்னமோ நடந்துட்டு இருக்கு, கொலை, கொள்ளை, ரேப்பு, சோ எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. பட் இவைகள் எந்த எல்லளவிற்கும் இந்த ஆத்மாவை பாதிப்பதில்லை. அத்தனையும் ஒரு விளையாட்டாக இவன் இன்ஃபேக்ட் ரசிக்கக்கூடிய வல்லமையில் இருப்பான். ஸோ இதுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுது. அப்போ இது கஷ்டப்படுது, ஆத்மா கஷ்டப்படுது, ஆத்மா தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்போ ஆத்மா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கு போல, ஆத்மா ஒருத்தன் வந்து அகங்காரத்தில் துள்ளிட்டு இருக்கான் போல, ஒரு ஆத்மா துள்ளுது ஒரு இட் இஸ் நாட் லைக் தட். ஆத்மா தனியாக அது பாட்டுக்கு இருக்கு. பட் அதுவே தான் வேஷத்திற்காக, விளையாட்டிற்காக அதுவே எல்லாமாக இருக்கின்றது என்பதற்காக அதை கொண்டு வந்து இங்கே ஒட்டாத இந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. கட்டையின் கர்ப்பத்தில் நெருப்பு இருந்தாலும் அந்நெருப்பு கட்டையாவதில்லை. ஆக்சுவலா கட்டைங்கிறது என்னங்க, பொருத்தி விட்டு பார்த்தா தெரியுது அது நெருப்பு தான், பியூர்லி ஒரு நெருப்பு தான், ஆனா கட்டை வடிவத்தில் இருக்கு இல்லையா. சோ அதைத்தான் இங்க எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. கட்டையின் கர்ப்பத்தில் நெருப்பு இருந்தாலும் அந்நெருப்பு கட்டையாவதில்லை. இப்ப நெருப்பு வேற, கட்டை வேற. நெருப்பு கட்டை மாதிரி இருக்குன்றதுக்காக நெருப்ப போயிட்டு கட்டைன்னு சொல்லாதரா, அது அதனுடைய பவரே வேற. அது அந்த வடிவத்தை எடுத்து சும்மா நாச்சுக்கும் இருக்கு. கட்டை வடிவத்தை எடுத்தது என்னமோ நெருப்பு தான், ஆனா கட்டை வடிவத்துல அங்க நெருப்பே இல்லையே. தொட்டா சில்லு நில்ல இருக்கு, நெருப்புடா நானு, அது பியூர்டா, அது வந்து வேறடா நான். சோ ஆத்மா எல்லா வேஷத்துல இருக்குன்றதுக்காக வேஷத்தை போயிட்டு நானும் சொல்லாத, நெருப்பு கட்டையா இருக்குன்றதுக்காக, நெருப்பு தான் பெட்ரோலாவும் இருக்கு, நெருப்பு தான் எல்லாமா இருக்கு அப்படின்றதுக்காக, அதெல்லாம் நெருப்பாக முடியுமாடா, நான் நெருப்புடா, அதனால எல்லா வேஷத்திலையும் இருக்கிறது நான் தான்டா, அந்த வேஷத்தை போயிட்டு நான் சொல்லாதடா. சோ திஸ் இஸ் வாட் அகைன் அண்ட் அகைன் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. இப்படியே ஆத்மா தேகம் ஆவதில்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. சோ இன் ஃபேக்ட் தி ஆத்மா, தி எனர்ஜி, தி ஹையஸ்ட் பிரின்சிபிள், புருஷன், கேத்ரன், கேத்ரங்கன் என்ன வேணும் எடுத்துக்கோங்க, இவன் அனைத்து உடல்கள் உடலாகவும் இவனே இருக்கின்றான், ஆனால் இவன் உடலாவானா? சோ ஆத்மா உடலாவதில்லை என்பதை இப்படித்தானடா நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வந்து நெருப்பு ஆத்மான்னு வச்சுக்கோங்க, கட்டைய உடல்னு வச்சுக்கோங்க, நெருப்பு கட்டையாக முடியாது. சிமிலர்லி ஆத்மா உடம்பாக முடியாது. ஆகாசத்துக்கும் அதில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் மேகங்களுக்கும் சூரியனுக்கும் மிருக ஜலத்துக்கும் எப்படி கொஞ்சமேனும் சம்மதம் இல்லையோ, அப்படியே ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் சம்மதமே இல்லை. ஆகாயத்துல இடத்துல மேகம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது இல்லையா, இதுல ஆகாயத்துலதான் இந்த மேகம் ஓடிட்டு இருக்கு. பட் ஆகாயம் நோ வே இஸ் டச் தி வே. ஆகாயம் என்னங்க, தண்ணியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க, ஆனா மழை எல்லாத்தையுமே நினைக்குது. ஆகாயத்தை நினைக்க முடியுமா, ஆகாயத்தை டச் பண்ண முடியுமா? முடியவே முடியாது இல்லையா. கொட்டும் வான்மலை நிலம் நினைக்கும் அந்த வானம் தன்னையே நினைத்திடுமா? இந்த வரி ரொம்ப அருமையான வரி, அதைத்தான் இங்க எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. அந்த ஆகாயத்துலதான் மொத்த தண்ணியுமே வந்து எல்லாத்தையும் உலகத்துல எல்லா பொருட்களையும் நினைச்சிட்டு இருக்கு. ஆகாயத்தை நினைக்க முடியல இல்லையா. அந்த மாதிரி ஆத்மா தான் இங்க அப்போது உடலா இருக்கு. பட் உடலுக்கு ஆகாயத்துமா முடியும், இந்த உடலின் சம்பந்தம், உடல்ல வந்து உடல் வந்து நோய் வரும், உடல்ல கஷ்டம் வரும், உடல் என்னமோ வருது, பட் இதெல்லாம் ஆத்மாவுக்கு வருது, ஆத்மா கஷ்டப்படுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. சோ தேட் ஒரு ஆத்மா அதனால் பாதிப்படைவதில்லை. எப்படி ஆகாசத்துக்கும் மேகத்துக்கும் சம்பந்தம் இல்லையோ, இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார், சூரியனுக்கும் காணல் நீருக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ, வித்தவுட் சூரியா தேர் கேனாட் பி எ காணல் நீர். அதாவது சூரியன் இல்லைன்னா அந்த மிருக ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காணல் நீர் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப சூரியன் மிருக ஜலம் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்காக மிருக ஜலத்தை போயிட்டு சூரியன் தான் நீங்க சொல்லுவீங்க.
அது இல்லைன்னா இது இல்ல. ஆமா உண்மைதான், அதுக்காக இது அதுவும் ஒன்றாயிட முடியுமாப்பா, அது சூரியன்டா, இது இல்லவே இல்லடா அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கட்டியிருக்காரு. அப்படியே ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று இதை நீ அபரோட்சமாக உன்னுடைய அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வாயாக. அபரோட்சமாக அனுபவபூர்வமாக, திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க நமக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி வேற ஆள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, ஆண்டு கணக்காக நம்ம ஞானத்தை கத்துட்டே இருக்கோம், இதை புரிஞ்சுக்கிறோம். பட் அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறோமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை வெளிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அபரோட்சமாக அனுபவிக்க வேண்டும். நானே அனைத்துமாக இங்கே இருக்கின்றேன், அனைத்து பிரகிருதி வேஷங்களாக நானே இருக்கின்றேன், நானும் ஆத்மா, அவைகள் என்னுடைய மாயை. என்னுடைய மாயை எந்த அளவிற்கும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று அந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு நானாய் இருக்கின்ற இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேனா அப்படின்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க்கா சொல்ல வேண்டியது இருக்கு. அதை அனுபவிங்கிறார் இவர். சரியா, அபரோட்சமாக உன்னுடைய அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வாயே. ஆனால் இங்கு ஆகாசத்தில் இருக்கும் ஒரு சூரியன் அங்கிருந்து கொண்டே அந்த லோகத்தில் உள்ள சர்வ வஸ்துக்களையும் தனித்தனியாக தெரியும்படி எப்படி பிரகாசம் செய்து வைக்கிறானோ அப்படியே இந்த சேத்திரங்கன் ஒண்டியாயிருந்து கொண்டு பிரபலமான சேத்திரங்களோடு சம்பந்தப்படாமலேயே இருந்து கொண்டு அந்த சேத்திரங்களையும் அவற்றில் நடந்தேறி வரும் சகல விஷயங்களையும் பிரகாசம் செய்து வைக்கிறான் என்று தெரிந்து போகும் அப்பா. எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவர் வந்து இதெல்லாம் உனக்கு புரியணும்னா கொஞ்சம் அனுபவியேண்டா அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டோட வச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சூரியன் எக்ஸாம்பிள் நமக்கு வழக்கமா தெரிஞ்சதுதான். ஸோ சூரியன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். இங்க உலகத்தில் நடந்தேறி வரும் எல்லா வியாபாரங்கள்னா ஆக்ஷன்ஸ், எல்லா ஆக்ஷனுக்கும் சூரிய வெளிச்சம் வேணும். வித்வுட் தேட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க மராட்டியில, இருட்டு, முழுமையான இருட்டுல என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லையா. பட் அந்த வெளிச்சம் தான் இந்த எல்லா ஆக்ஷனுக்குமே காரணமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இங்க ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருப்பான், கொள்ளை அடிச்சிட்டு இருப்பான், இதை எல்லாத்துக்கும் சூரியன் காரணம் நீங்க சொல்லிடுவீங்களா. இங்கே நடந்திருக்கின்ற இந்த வியாபாரங்கள் எல்லவும் சம்பந்தப்படாமலேயே ஆனால் அதன் பிரகாசத்தினாலேயே அத்தனையும் நடந்தேறி வருகிறது என்ற இந்த உண்மை உனக்கு விளங்க வேண்டுமென்றால், சேத்திரன் சேத்ரஞ்சன் என்ற இந்த சேத்திரன் அப்படின்னு, சேத்திரம்னா என்ன இந்த பிரகிருதி, சேத்ரஞ்சன் அப்படின்னா அந்த ஆத்மஸ்வரூபம், நீ அந்த ஆத்மஸ்வரூபமாக மாறு. அப்படி மாறி நீ பார்த்தா தெரியும் இந்த உலகம் வெறும் உனது கற்பனையால் விரிந்தது என்று. பிரகிருதினா வேற ஒண்ணும் இல்லை, உங்க கற்பனை சிம்பிளா ஃபீல் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் யாரு, நான் தூயவன், நான் பிரம்மம், நான் பவர், நான் எனர்ஜி, நான் தி அல்டிமேட் பீயிங். அப்போ என்னது அந்த கற்பனையினால் இங்கே இந்த பிரபஞ்சமாக இங்கே நான் இருக்கின்றேன், எங்கும் இருப்பது எனது கற்பனையில் நானே என்று அந்த கற்பனை என்னை எந்த அளவிற்கும் பாதிக்கவே முடியாது. நான் எனது அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்கென்றேன், கற்பனையால் ஆயிரம் ஆயிரம் சுரூபங்களாக விரிந்திருக்கின்றேன் என்ற மகத்தான உண்மையை நீ உள்ளவாறு அனுபவித்துக் கொண்டு நீ பார்ப்பாயே ஆனால், அனுபவபூர்வமாக நீ பார்ப்பாயே ஆனால், அப்போ உனக்கு சூரியன் எப்படி ஒளிர்விக்காமலேயே அத்தனையும் நடந்தேறி வருகிறதோ அப்படி உன் சாநித்தியத்தால் தான் இந்த உலக வியாபாரங்கள் ஆனால் எல்லவும் சம்பந்தப்படாமல் நிறைந்தேறி வருகிறது என்ற மகத்தான உண்மை உனக்கு விளங்குமப்பா என்று ஞானதேவர் இங்கே அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த விஷயத்தில் இவ்வளவே தெரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கு மேல் இன்னும் சந்தேகம் வர, சந்தேகம் பாராட்டி கொண்டு விசாரிப்பதற்கு இடமில்லை அப்பா. ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு தி எண்ட் ஆஃப் தி 30th சாப்டருக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லை. ஸோ திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. சேத்ரஞன் சேத்ரம், புருஷன் பிரகிருதி, இவ்விரண்டையும் மிகச்சரியாக எவன் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அவனே ஆத்ம ஞானியாக நாம் வாழ முடியும் என்ற விஷயத்தை சொல்லி முடிக்கின்றார். அடுத்த இன்னொரு ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் பார்க்கலாம்.